வாய்ஸ்ல கத்துறாரு. சாமியார் மறந்த மாத்தி கொடுத்துட்டானா? என்ன இது சத்தம்? அர்ச்சனா, நீ எங்களுக்கு மாமனாரா? அந்த பாலை இந்த பூனை தான் குடிச்சதோ? ஐயோ, என்ன இது? ஐடியா ரொம்ப போகுது. என்ன அர்ச்சனா, ஏஜேவை இப்படி எல்லாம் பேசுற? கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுமா? என்ன மரியாதை ஜெயமா? நான் ஏன் மரியாதை கொடுக்கணும் இந்த ஏஜேக்கு? ஏஜே கிட்ட மானம் மரியாதை ஸ்டாக் இல்லையா? அம்மா, என்ன காச்சு உங்களுக்கு? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ஐயோ அக்கா, நீங்களும் எப்படி பேசுறது? பேசிட்டே இருப்பா. இப்ப வந்தாலே இந்த ஹாசினி இவ்ளோ பார்க்கும் போதெல்லாம் எனக்கு புரியாது தெரியுமா? நேற்று வந்து இவன் என்ன ஆட்டம் போடுறா? இந்த ஜெயமா சப்போர்ட் வேற. ஆமா, நான் சும்மா ஜம்மியா தானே இருக்கோம். நாங்க மூணு பேரும் உனக்கு அடிமையா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? வணக்கம். என்ன சத்தம்? டிவி வால்யூம் குறைங்க. டிவியா? ஐயோ, இந்த ஆளும் கிளம்பிட்டாரு. சம்பந்தம் இல்லாம வேற பேசுறாரு. ஐயோ அர்ச்சனா, பேசாம வாய மூடு. அத கேக்குறதுக்கு நீ யாரு? நீ என்ன மாமியாரா இல்ல மாமனாரா இல்ல தாலி கட்ட புருஷனா? நீ யாரு எனக்கு கேட்ட? நீ பேசாத, அதுக்கான ரைட்ஸ் உனக்கு கிடையாது. ரைட்ஸே கிடைக்காது, ஏன்னா அதுக்கு மொத்த காப்பி ரைட்ஸ் நீங்க தான் வச்சிருக்கீங்க. அதான் தானம் ஆர்டரா போட்டு எங்களை சாவடிக்கிறீங்களே ஏஜே. பிரியாணிக்கு சிக்கன் எங்க இருந்து வாங்குற? நல்லா குழு குழுன்னு இருக்கு. நாட்டுக்கோழியா? இனிமே சிக்கன் அங்கிருந்து தான் வாங்கணும். எவ்வளவு பண்ணனாலும் நான் கொடுப்பேன்.
மாதிரி இப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டீங்களா? அப்படி எல்லாம் போக முடியாது. வாங்க, உங்ககிட்ட இருந்து பிரபலி மேட்ரு வாங்க, நான் விட மாட்டேன். வாங்க போலாம், வாங்க வாங்க வாங்க, மேல போலாம், மேல போலாம், கிச்சன் மேல இருக்கலாம். நான் தாலிப்பட்ட பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டேன். என்ன இருந்தாலும் நான் அவளை அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்க கூடாது. நான் கொலை பண்ணிட்டேன். ஆமா, அது கொலைதான். பாவம், நான் அவளை கொலை பண்ணிட்டேன். எப்படி கொலை பண்ணனு நான் டீடைலா சொல்ல போறேன். மனச கொலை பண்ணிட்ட, அவ கனவுகளை கொலை பண்ணிட்ட, அவ ஆசைகளை கொலை பண்ணிட்ட. மனசு கொலை பண்ணாலும் கொலை கொலை தானே. அவளுக்கு ஒரு தப்பான வாழ்க்கை, என் கூட சேர்ந்து அவ ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறா. அவ எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னு எனக்கு தான் தெரியும். அவ எவ்வளவு நல்லா பண்ணு தெரியுமா? இந்நேரம் நான் பண்ணதுக்கு எல்லாம் வேற எந்த பொண்ணா இருந்தாலும் அவ என்ன கொண்ட போட்டிருப்பா. ஆனா அவ ஒண்ணும் பண்ணல. அவ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டான், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டான். ஏன்னா அவன் நல்ல பொண்ணு. நான் தான் கேவலமானவன், நான் தான் ராட்சச. அவ மனசு ஒரு கண்ணாடி மாதிரி தெரியுமா, உள்ள ஒண்ணுமே இருக்காது. பாவம், அவ மனசுக்கு சரிப்பட்டது மட்டும்தான் அவ செய்வா. ஆனா நான் பண்ணது எல்லாமே தப்புன்னு அவளுக்கு தெரிஞ்சோ அவ அதை பொருட்படுத்தவே மாட்டா. எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து போவா. ஏன்னா அவன் நல்லவன். இவ்வளவு பெரிய கேவலமானவ அப்படிங்கறது அவனுக்கு தெரியாம போகுது. அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சிருந்தா அவ இந்நேரம் சீரியல்ல நடிச்சுக்கிட்டோ இல்ல படத்துல நடிச்சுக்கிட்டோ சந்தோஷமா இருந்திருப்பான். ஆனா ஏன் கூட இந்த 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 நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க அவ? என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனா அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவ நல்லா இருக்கணும். I'm sorry அசினி, I'm sorry. Thank you, Hitler. Sorry, Asuna. Sorry. 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 Ma, nettunga ma. Ma, nettunga ma. Enna maachu, yen avaru photo va kidikringa? Ivana konnu poda da aase. Ana vayasana kaalathile ennala enna panna mudiyum? Adha ava photo va kidikira. Ippadi neenga koopadra alavukku avaru enna ma pannaaru? Enna ma prachana? இந்த ஏஜே என் மக வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டான். என்னது, இந்த அம்மா புது குண்ட போடுறாங்க. ஏற்கனவே பிரவலி பஞ்சாயத்தே முடியல, நடுவுல நான் வேற இருக்கேன். இதுல எல்லாம் புதுசா மூணாவது. யார் இந்த பொண்ணு? ஹிட்லர் அந்த விஷயத்துல வீக்கான ஆளா? அப்படியெல்லாம் இருக்காது. ஏஜே நல்லவர் தான், இப்பதானே சாமி சொல்லிச்சு. அம்மா நீங்க தப்பா சொல்றீங்கம்மா, ஏஜே அப்படிப்பட்ட ஆளே இல்ல. உங்க பொண்ணு முதல்ல நல்லா விசாரிங்க. செத்து போனவளை எப்படிமா விசாரிக்கிறது? என்னமா சொல்றீங்க? உங்க பொண்ணு பேர் என்ன? பிரவலி.
பாசமா வளர்த்த அந்த பொண்ண இந்த பாவிக்கிட்ட பறி கொடுத்துட்டம்மா. அம்மா, நீங்க பிரபலையோட அம்மாவா? ஏஜே, உங்க மருமகனா? ஆமாமா. அந்த நாசமா போறவன் நல்லவனா நடிச்சு என் பொண்ண கொன்னே போட்டாமா. அவன் நல்லா இருப்பானா? என்ன இந்த அம்மா இப்படி சொல்றாங்க? இப்பதான நல்லவர்னு நினைச்சேன். ஏமா, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கேக்குறியே, நீ யாருமா? ஏஜியோட ரெண்டாவது பொண்டாட்டி ஹாசினிமா. அட ஆண்டவா, நீயும் அவகிட்ட சிக்கிட்டியா? சீக்கிரமா தப்பிச்சிடுமா, இல்லனா உன்னையும் அவன் கொன்னுடுவான். என்னம்மா சொல்றீங்க? அப்புறம் பார்த்தா அப்படி தெரியலையம்மா. உங்க பொண்ணோட போட்டோவை பார்த்து தினம் தினம் ஃபீல் பண்ணுவாரு. அத்தனையும் நடிப்புமா, ஒரு நொடி கூட அவனை நம்பிடாத. நல்லவ மாதிரி நடிக்கிறதுக்கு அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுமா. இங்க பாருமா, உன்னை என் பொண்ணு மாதிரி நினைச்சு சொல்றம்மா. அவன் கொலகாரன், அவனை நம்பாதம்மா. அப்படின்னு நம்பித்தான் பிரபலி செத்துட்டம்மா. ஆமாம்மா, நீயும் செத்துறாதம்மா. பார்த்து உசாராயிருமா, பாசத்தை பார்த்து விழுந்துடாத. யோகிய மாதிரி நடிப்பான், ஜாக்கிரதையா தப்பிச்சு போயிடு. ஹிட்லர் ஜெயில போட்டுட்டா மட்டும் உங்க தங்கச்சி உயிரோட வந்துருவாங்களா? என்ன சொன்ன? எவிடன்ஸ் வச்சு என் தங்கச்சி உசுரோட எவிடன்ஸ் எடுத்துட்டியா சொல்லு. உண்மைய சொல்லு. மொபைல் கிடைச்சிச்சா சொல்லு. இல்ல, அது வந்து என்ன 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 வந்து போய் என்ன வந்து போய் சொல்லு. கிடைச்சதா? பேசாம இருக்க, எவிடன்ஸ் கிடைச்சிச்சா? நான் கிளம்பி வரவா? இல்ல, எவிடன்ஸ் என்கிட்ட இல்ல. என்ன ஏமாத்த பாக்குறியா? நான் எவ்வளவோ தேடி பாத்துட்டேன், ஆனா எவிடன்ஸ் கிடைக்கல. எவிடன்ஸ் கன்ஃபார்மா அங்க தான் இருக்குதுன்னு நான் சொல்லி ஒன்னு அனுப்பிச்சிருக்கேன். கிடைக்கலன்னு சாதாரணமா சொல்ற? நீ ஏதாவது ஃப்ராட் வேலை பண்றியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எவிடன்ஸ் நீ எடுத்து கொடுத்துருவேன்ற நம்பிக்கையில ஹெட் ஆபீஸ்ல ஏஜேவோட அரெஸ்ட்க்கு நான் வாரண்ட் வாங்கிட்டேன். ஏதாவது சொதப்பினு அவ்வளவுதான். இங்க பாருங்க, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. எப்படியாவது எவிடன்ஸ் எடுத்து கொடுத்துறேன். தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. பயமுட், இவ்வளவு நாள் உனக்கு டைம் கொடுத்ததே பெருசு. இதுக்கு மேல உனக்கு ஒரு நொடி கூட கிடையாது. நாளைக்கு நான் அங்க வருவேன். என் கையில நீ எவிடன்ஸ் ஒப்படைக்கிற. ஹாசினி, யோசிச்சுதான் சொல்றியா? இருந்துறேன்னு சொன்னா மட்டும் என்ன பொண்டாட்டியா ஏத்துக்க போறீங்களா? என்ன மரியாதையா தான் நடத்துவீங்களா? இல்ல இந்த பெட்லதான் உட்கார விடுவீங்களா? புரியாது இல்ல. அப்புறம் ஏன் கேக்குறீங்க? என்னோட முடிவு என்னை விட உங்களுக்கு தான் நிம்மதியை கொடுக்கும். என்ன வெறுக்காம ஒரு நாளாவது உங்களால இருக்க முடியுமா? என்கிட்ட சந்தோஷமா பேசின 10வது நிமிஷத்துல சண்டை போட ஆரம்பிச்சிருவீங்க. சந்தோஷமா இருந்த 5வது நிமிஷத்துல எரிஞ்சு விட ஆரம்பிப்பீங்க. எதுக்கு இந்த ரெட்ட வாழ்க்கை? இனிமே நீங்க நிம்மதியா இருக்கலாம். இனி நீங்க உங்க பிரபலியோட சந்தோஷமா இருங்க. ஹாசினி, இல்ல நீ போக கூடாது. நீ போ முடியாது, அவ்வளவுதான். ஏன் முடியாது? நான் என்ன உங்ககிட்ட காசு கடனா வாங்கிருக்கேனா? ஆமா, கடன் தான்.
நீ நான் உன ஏமாத்தி தாலி கட்டினேன்னு என் மேல பழி சுமத்துறேன்ல, அது அது பொய்ன்னு நிரூபிக்கதான் என்னை வீட்டுல விட்டுருக்கேன்ல, அது பொய்ன்னு நிரூபிக்கணும்ல. அந்த கடன் இருக்குல்ல, அது என்ன பண்ண போற? நான் தான் ஏமாத்தி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு பேப்பர்ல கழுத்து போட சொல்றீங்களா? நீங்க பேப்பர்ல என்ன வேணா எழுதிக்கோங்க, நான் கையெழுத்து போடுறேன். ஆனா நீங்க தான் என்ன பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க, அத மாத்தவே முடியாது. நீ நீ எங்க போற? வீட்டுக்கு தானே? நீங்களாவே என்ன அடிச்சு விரட்டினா கூட நான் தான் தப்பு பண்ணிருப்பேன்னு அம்மா திட்டுவாங்க. இப்ப நானா வந்துட்டேன்னு சொன்னா அவ்வளவுதான், இருக்கிற நிம்மதியும் போயிடும். இறங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகாம இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இந்த அபார்ட்மெண்ட்ல என்ன வேலை? நீ என் கூட வா, சொல்றேன். எங்க போறோம்? நீ பார்க்கத்தானே போறேன், வா. எப்படி இருக்கு வீடு? நல்லா இருக்கு. ஆனா எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? எனக்கு டைம் ஆச்சு, ஸ்டேஷன்ல விடுங்க. ஏய், நீ ரூம்ஸ் பார்த்தது இல்லல, வா காட்டுறேன். இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இதா கொஞ்சம் பெருசா இருக்கும், அங்க இன்னொரு பெட்ரூம் இருக்கு, கொஞ்சம் சின்னதா இருக்கும். பேக் இங்க வச்சிருக்கேன், வா. இந்த பால்கனியில நின்னா எப்பவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா காத்து வரும். காலையில சன்ரைஸ் அவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? வெரி பியூட்டிஃபுல். வா. இதா டைனிங் டேபிள், வா. இதா கிச்சன், ஃபுல்லி ஸ்டாக்ட், ஃபுல்லி ஃபங்க்ஷனல். நான் காய்கறி எல்லாம் வாங்க சொல்லிட்டேன், சோ நோ ப்ராப்ளம், வா. இந்த அபார்ட்மெண்ட்ல 24 hours செக்யூரிட்டி இருக்கு, 24 hours வாட்டர் இருக்கு, ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. சோ இட்ஸ் a very nice apartment. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. இப்போ எதுக்கு இந்த வீட்டை பத்தி புரோக்கர் மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என்ன இந்த வீட்டை வாங்க போறேனா? இந்த வீடு உனக்காக தான். இது வரைக்கும் இது என் வீடா இருந்தது, இனிமே இது உன் வீடு. நீ இங்கேயே தங்கிக்கலாம். அடுத்தது என்ன? வேலை. அத நான் என் ஃப்ரெண்ட் கிட்டே பேசிருக்கேன். அவ கம்பெனியில உனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை கொடுக்கறேன்னு சொல்லிருக்கான். உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க? என்ன இது? எனக்கு எதுவுமே புரியல. உன் பிரச்சனை என்ன? என் வீட்டு விட்டு வெளியே போகணும், அவ்வளவுதானே? உன்னோட தேவைகளுக்கு நீ சம்பாதிக்கணும், அதுக்கு தான் நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இதெல்லாம் நான் கேட்டேனா? டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு வீடு ஷிஃப்டிங் வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. நீ என் வீட்டு விட்டு போகணும்னு விரும்புற, அது உன்னோட முடிவு, என்னால அதை மாத்த முடியாது. இருந்தாலும் உன்னை அப்படி அனாதரவா விட்டுற முடியாது இல்லையா? இது என்னோட கடமை, இதை நான் செஞ்சே ஆகணும். நான் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணதான் நீ நினைச்சிட்டு இருக்க. என்னால நீ வீட்டுல கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்ற? ரெண்டுத்துக்கோ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் காரணமாயிட்டேன். நீ வீட்டு விட்டு போறதுக்கும் நான் தான் காரணம்னு நான் கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ரெண்டு பேரும் இது வரைக்கும் புருஷன் பொண்டாட்டியா வாழல.
ஆனா என்னால நீ கஷ்டப்படக்கூடாது, நீ சந்தோஷமா இருக்கணும். இந்த லெட்டர். என்ன லெட்டர் இது? நீ வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி நீ கடைசியா எழுதின லெட்டர். நான் எழுதவே இல்லையே. உனக்காக நான் எழுதின. படி. நீங்க என்ன அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தி வீட்டு விட்டு துரத்துனீங்கன்னு நான் எழுதின மாதிரியே இருக்கு. நீ வீட்டு விட்டு போய் தனியா வாழ்ந்தா எல்லாரும் உன்னதான் தப்பா நினைப்பாங்க. உன்கிட்டதான் ஏதோ ஒண்ணு பிரச்சனை இருக்கு, அதான் ஓடி போயிட்டான்னு எல்லாரும் உன் முதுகு பின்னாடி பேசுவாங்க. ஆனா இந்த லெட்டரை படிச்சு அம்மா என் மேலதான் கோவப்படுவாங்க. உன் மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயம் மாறவே மாறாது, அப்படியேதான் இருக்கும். ஆனா எல்லாரும் என்னதான் திட்டுவாங்க குடும்பக்காரன்னு, அதெல்லாம் எனக்கு புதுசில் பழகிடுச்சு. ஆனா நீ கஷ்டப்படக்கூடாது. கொடு இந்த லெட்டரை, நான் வீட்டில் வச்சிடறேன். இனிமே என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, வரப்போறதில்ல. தட்ஸ் இட். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணு. I'm always there for you. மூணு மாசம் வீட்டுல தனியா தானே இருந்தேன், அழகிடுச்சு. சரி. போனதுக்கு அப்புறம் எவ்வளவு ஹாப்பியான தெரியுமா?
இப்படி சொல்ற, ஆனா உன் மூஞ்சி அப்படி சொல்லலையே. பெரிய ஃபேஸ் ரீடிங் எக்ஸ்பர்ட்டுங்க. ஃபேஸ பார்த்தாலே ஏதோ படிக்கறாங்களே. என்னத்த பாத்தே ஃபேஸ்ல? அத கதவை திறந்து உள்ள வரும்போது பார்த்தேனே, மழையில நனைஞ்ச பேப்பர் மாதிரி உன் மூஞ்சி தொங்கி போயிருந்தது. உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே எதுக்கு இப்படி டிராமா போடுற? உள்ள ஒண்ணுமே இல்ல, எனக்கு நீ தேவையே இல்ல, அத புரிஞ்சுக்கோ. சும்மா புழுவாத, நான் இல்லாம நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அது தெரிஞ்சுக்க ஒரு நிமிஷம் ஆகுது, நீ என்ன விட்டு தொலையணுமே. எப்ப பார் பச மாதிரி வந்து வந்து ஒட்டிக்கிறீ. என்ன என்ன எங்க போஸ் போக விடுற? என்ன வெறுக்கறன்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட என்ன பாராட்டுவ? நீ என்ன பொண்டாட்டி இல்லன்னுட்டு புடவை வாங்கி தருவ? இப்படிதான் மாறி மாறி பேசி நீதான் பச மாதிரி வந்து ஒட்டிக்கிற. இனிமே ஒட்டுறதும் இல்ல கட்டுறதும் இல்ல, எனக்கு தேவையே இல்ல. இத பாரு, எனக்கும் உனக்கும் செட்டே ஆகாது. நான் ரெஸ்டாரண்ட் போய் திரும்பி வரதுக்குள்ள ஒழுங்கு மரியாதை ஓடி போயிருக்கேன். இப்போ இப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்து என்ன சமாதானம் பண்ணுவீங்க? சான்ஸ் இல்ல. சேலஞ்சா? சேலஞ்ச். ஜாக்கிரத பாஸ், சவால் விட்டா சரண்டர் ஆயிடுவீங்க. அது எதுக்குமே நோ சான்ஸ். அப்படியா? அப்ப சரி, நான் சொல்றேன். இப்ப வீராப்பா போற நீங்க சாயந்தரம் வரும்போது எனக்காக ஒரு அழகான ரிங் வாங்கிட்டு வருவீங்க. ரிங்? உனக்கு ஒரு ஆனியன் ரிங் கூட வாங்கி தரமாட்டேன். நீங்க வேணா பாருங்க, ஒரு கோல்ட் ரிங் வாங்கிட்டு வந்து என் விரல்ல நீங்களே போட்டு விடுவீங்க. நடக்கிற விஷயத்த சொல்ல பாக்கலாமா? பாக்கலாம். பாக்கலாமா? பாக்கலாம். பாக்கலாமா? ஏய், பாக்குற மாதிரி இருந்தா பாக்க மாட்டேனா? லூஸ். ஏஜே, சாயந்தரம் வரும்போது எனக்கு மோதிரம் வாங்கிட்டு வர போறாரு. என்னம்மா சொல்ற? ஆமா ஜெயமா, அவரே சொன்னாரு. என் பையன் ஏஜே சொன்னானா உனக்கு மோதிரம் வாங்கிட்டு வரானா? அடப்போமா, என் பையனை பத்தி எனக்கு தெரியாதா? நல்ல காமெடி. சாயந்தரம் தெரியும் இது காமெடியா இல்ல கலக்கலான்னு. என்கிட்ட சவால் விடாத, நான் அவன பெத்தவ, நான் அவரை கட்டினவ. என்னதான் இருந்தாலும் அதுக்கெல்லாம் நோ சான்ஸ். நகி கர்த்தே. நீங்க வேணா பாருங்க, சாயந்தரம் என் விரல்ல உங்க மக ரிங்க போட்டு விடுவார். நான் சொல்றேன், இப்ப வீராப்பா போற நீங்க சாயந்தரம் வரும்போது எனக்காக ஒரு அழகான ரிங் வாங்கிட்டு வருவீங்க. லூசுக்கு மோதிரம் மட்டும்தான் கேடு. இதுல பை டூ கெட் ஒன் ஃப்ரீ வேற. அந்த கடைக்காரர் ரெண்டு மோதிரத்தையும் ஃப்ரீயா கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். எனக்காக கண்டிப்பா மோதிரத்தை வாங்கிட்டு வருவ ஹிட்லர், என் கணக்கு தப்பாது. எவ்வளவு திமிர் இருந்தா, நான் மோதிரம் வாங்கி தான் வீட்டுக்கு வருவேன். நான் என்கிட்ட சவால் விடுறேன். இந்த ரிங் சூப்பரா இருக்குடி. இந்த ரிங்கா? கல்யாணத்துக்கு என் உட்பி பிரசன்ட் பண்ணது. உன் உட்பி பரவாயில்லடி, என் புருஷன் இருக்காரு. நான் கெஞ்சினா கூட ஒரு ரிங் கூட வாங்கி தர மாட்டேங்கிறாரு. பொண்டாட்டி ஆசையா கேட்டா ஒரு ரிங் கூட வாங்கி தராத சிடுமூஞ்சு ஆம்பளைங்களை வச்சுட்டு என்ன பண்றது? என்னது இது? வேலை செய்யற நேரத்துல ரிங் ரிங் எண்ணிக்கிட்டே. சாரி சார், உங்களுக்கு வேற வேலை இல்லையா? வேலையை பாருங்க. என்ன என்ன சத்தம் அது? யாரோ போன் பண்ணிருக்காங்க சார். அது கூட எனக்கு தெரியாது. என்ன இவ்வளவு கேவலமான ரிங் டோன் வைப்பீங்களா? முதல்ல மாத்துங்க, மாத்துங்க முதல்ல. சரிங்க சார். ஒரு பிளேட் ஸ்பிரிங் ரோல், ஒரு பிளேட் ஆனியன் ரிங். ஆர்டர் டெலிவரி பண்ணனும், சீக்கிரம் முடிங்க. ஆமா, ஆனியன் ரிங். கூல் ஏஜே, கூல்.
ரிங் உனக்கு ஒரு ஆனியன் ரிங் கூட வாங்கி தர மாட்டேன். யாராவது வந்த ரிங் சொல்லட்டும், குழி தோண்டி உயிரோட புதைச்சிரும். ஹலோ, சொல்லு. நீங்க தான் சொல்லணும். மோதிரம் வாங்கியாச்சா? நான் மோதிரம் எல்லாம் வாங்கல. அந்த மோதிரம் மட்டும் நான் வீட்லயே மறந்துட்டேன். சும்மா ரீல் எல்லாம் விடாதீங்க. நான் மோதிரம் கேட்டத நினைச்சு நினைச்சு உங்களுக்கு ஆபீஸ்ல வேலையே ஓடி இருக்காது, கரெக்டா? அப்படியே இல்ல, இல்ல லூஸ் மாதிரி பேசாது. போய் சொல்லாதீங்க. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சவால்ல நான் தான் ஜெயிக்க போறேன். நான் ரிங் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சும்மா நோய் நோயின்னு இரிட்டேட் பண்ணிட்டு போய் போன. இந்த மோதிரத்தை அவ கையில குடுக்கவே கூடாது. இது கிஃப்டா கொடுத்த மோதிரமா இருந்தாலும் அவ நான் தான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன்னு ஊர்ல தம்பட்டம் அடிப்பா. எல்லாரும் முன்னாடி என்ன கேலி பண்ணுவான். இந்த மோதிரத்தை அப்படியே மறந்துட வேண்டியதுதான். வரும்போது அது உனக்கு தான். யார் சொன்னது? நீங்களும் வாங்கி தர மாட்டேங்கறீங்க, கிஃப்டா வந்தாலும் கொடுக்க மாட்டேங்கறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த மோதிரம் கண்டிப்பா எனக்கு வேணும், இல்ல நான் பத்திரகாளியா மாறிடுவேன். சும்மாவே பத்திரகாளி மாதிரி ஆடுவேன். இதுல டபுள் ஆக்ஷன் வேற. எப்படியோ நான் இந்த மோதிரத்தை வாங்கி கொடுக்கல. இது எனக்கு கிஃப்டா வந்த மோதிரம். பரவாயில்ல, அப்ப நான் தோக்கல, அது முக்கியம். முன்னாடி நீ சேலஞ்சில தோத்துட்டேன்னு ஒத்துக்கும். வரல என் ஃப்ரெண்ட் கொடுத்த கிஃப்ட் ரிங்க நான் உனக்கு குடுக்கறேன், அவ்வளவுதான். நான் இன்னும் மோதிரத்தை பார்க்கவே இல்ல, அதுக்குள்ள ஏன் முடிவுக்கு வரீங்க? கஸ்டம்ஸ் ஆபீசர் மாதிரி எப்படி எல்லாம் செக் பண்ணத போறேன். ஏ ரிங் குள்ளே போயிடேன். ஏய், ஓசில வந்தது எதுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன்? சும்மா ரிங் கிஃப்டா வந்திருக்குன்னு சொல்லி சந்தோஷமா வரல போட்டுக்கிட்டு போயேன். அப்படி எல்லாம் போக முடியாது மன்னா, இந்த மோதிரத்தில் பிழை இருக்கிறது. ஆஹா, கண்டுபிடிச்சிட்டாளா? ஓ, மண்டல பிழை இருக்கு. என்ன பிழை இருக்கு? உங்க ஃப்ரெண்டுக்கு டேஸ்டே இல்ல. ஏன்? இது பழைய மொக்க மாடல், இத போய் பிரசன்ட் பண்ணிருக்காரு.
கிஃப்டா வந்தது இப்படி குறை சொல்லலாமா? நான் அவர்கிட்டயா சொன்னேன், உங்ககிட்ட தானே சொல்றேன். உங்க ஃப்ரெண்ட் உங்களை மாதிரியே ஒரு மக்கா இருப்பாரு போல. ஒரு மோதிரம் கூட செலக்ட் பண்ண தெரியல. ஏய் மரியாதையா பேசு. நான் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினா தெரியுமா உனக்கு? இது என்ன டைனோசர் மோதிரமா கஷ்டப்பட்டு சுமந்துட்டு வர்றதுக்கு? முதல்ல இது தங்கமானே டவுட்டா இருக்கு. ஏய் அது தங்கம் தான். தங்கம் எப்படி இருக்கோன்னு எனக்கு தெரியாதா? இது தங்கம் மாதிரி கலரை பார்த்தா தெரியல. கோயில் திருவிழால விக்கிற 10 ரூபாய் மோதிரத்தை வாங்கி கொடுத்து உங்க ஃப்ரெண்ட் உங்களை ஏமாத்த பாக்குறாரு. முதல்ல இத தூக்கி வீசு. பார்த்து பார்த்து வாங்கினு எனக்கு தெரியாதா? நீங்க வாங்கினீங்களா? அப்போ எனக்காக இந்த ரிங்க நீங்க தான் வாங்கிட்டு வந்தீங்களா? சரி சரி சரி, நான் எல்லாம் வாங்கல, அவன் தான் வாங்கினான். நான் அவன் வாங்கினதாவே சொல்றேன், அவனுக்காக நான் ஃபீல் பண்றேன், அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோ. உனக்கு பிடிக்கல கூட. சரி 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 விடுங்க. இது கோல்டுன்னு நான் நம்புறேன். இத நீங்களே என் விரல்ல போட்டு விடுங்க. நான் போட மாட்டேன். என் கையால அதை போட வச்சுட்டு உன் காரியத்தை சாதிக்கலாம்னு பாக்குறியா? நடக்காது. நான் எங்க சாதிச்சேன்? நீங்க தானே சாதிச்சீங்க. பாருங்க, பிடிவாதமா எனக்கு மோதிரத்தை நீங்க வாங்கிட்டு வரலையே. இந்த மோதிரம் உங்க ஃப்ரெண்டோட தானே? கடை தேங்காய எடுத்து வடிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறீங்க. அப்போ நான் தானே சவால்ல தோத்த, நீங்க தான் ஜெயிச்சீங்க. ஜெயிச்ச நீங்க தோத்த எனக்கு ஆறுதல் பரிசா இந்த மோதிரத்தை போட்டு விடுங்க. என்ன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சேலஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இருந்த, இப்போ கொஞ்சம் என்ன பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா? அப்போ நான் உன் முன்னாடி சரண்டர் ஆவேன்னு சொல்லிட்டு இப்போ என் முன்னாடி நீ சரண்டர் ஆவறியா? அந்த பாய் இருக்கட்டும். என்ன ஏஜே இது? தாலி மாத்திர ஃபங்க்ஷன் ஹாசனே கிராண்டா? எல்லாத்தையும் கேட்டுட்டேன். என்னது இது? யாரு கேட்டு இதெல்லாம் பண்ற? யார கேக்கணும்? நான் தான கல்யாண பொண்ணு, அதான் செய்யறேன். கல்யாண பொண்ணு? என்னமோ நேத்துதான் பொண்ணை பார்த்து தட்டு மாத்தின மாதிரி பேசிட்டு இருக்கேன். முதல்ல இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பு. போ வெளியே அனுப்பு. அனுப்பலாம் முடியாது, நான் எல்லாருக்கும் வாக்கு கொடுத்துட்டேன். பெரிய நாட்டாமணி வாக்கு நாக்குன்னு சொல்லிட்டு முதல்ல நீ என்கிட்ட கேட்ட இதெல்லாம் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க? எனக்கு அந்த உரிமை இல்லையா? நான் செய்ய கூடாதா? பாருங்க, இவங்க எல்லாரும் கூட என்ன முதலாளி அம்மான்னு கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டா நீ முதலாளி அம்மா ஆயிடுவியா? பின்ன இவருக்கு ஈகோ, அதனால சொல்றது இல்ல. உங்களுக்கு போறாம நீங்களும் சொல்றது இல்ல. ஓ மேடம், பெரிய முதலாளிங்கிற நினைப்புலதான் கையில பணம் கட்டோட அப்படி ஆடிட்டு இருக்கீங்களா? ஆட்டோ அதனால மட்டும் இல்ல, விரல்ல இருக்கிற மோதிரத்தாலையும் தான். நேத்து உன் விரல்ல மோதிரம் போட்டல, கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. விரல்ல மோதிரம் போட்டா பெரிய சூப்பர் பவர் எல்லாம் வந்துருவா உனக்கு. கல்யாணம் கிராண்டா நடக்கணுமா? மேடம் என்ன, ஒரு சாரட்டு வண்டியில வந்து இறங்குவீங்களா? ஒழுங்கு மரியாதை அந்த ஏற்பாடெல்லாம் கேன்சல் பண்ணு. போ. என்ன அதிகாரம் பண்றீங்க? ஃபங்க்ஷன கிராண்டா பண்ண உங்களுக்கு என்ன? நான் அப்படிதான் பண்ணுவேன். ஷட் அப். என்ன எதிர்த்து எதிர்த்து பேசிட்டே இருக்க? அந்த தாலி கட்டுற ஃபங்க்ஷனுக்கு நான் ஒத்துக்கவே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஒத்துக்க வச்சீங்க. அதுக்கப்புறம் பிரவளியோட தாலிய நான் தரவே மாட்டேன்னு சொன்னேன். ரெண்டு பேரும் எவ்வளவு டார்ச்சர் பண்ணிய அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். உன்னோட எல்லா காரியத்தையும் இப்படி வற்புறுத்திதான் செய்ய வைக்கணும்னு முடிவே பண்ணிட்டியா நீ? யோ ஹிட்லர், யாராவது சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதா? நீதான் உருன்னு இருக்க, மத்தவங்களும் அதே மாதிரி இருக்கணுமா என்ன? கிராண்டா ஃபங்க்ஷன் வச்சா எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க, வயிறு நிறைய சாப்பிட்டு வாழ்த்திட்டு போவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு வேணாமா? வேணா. எனக்கு வேணும், எனக்கு இதுதான் வேணும். உங்களுக்கு வேணும்னா பிளாக்மெயில் பண்ணி தாலி கட்டுவீங்க. வீட்டுக்குள்ள வா, நான் வரணும், போ, நான் வெளியே போகணும், அடிமையா சேவக செய்யணும், 7 கண்டிஷனையும் சம்மந்துக்கிட்டு நாயா உங்க பின்னாடியே அலையணுமா? இந்த ஏ ஓ எல்லாம் வேணாம். இந்த ஃபங்க்ஷன் கிராண்டா தான் நடக்கும், நான் முடிவு பண்ணிட்டேன். பேசாம இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன். அங்க இல்ல, இங்க
அட்டன் பண்ணி பேசு. ஏமா எதுக்கு கட் பண்ண? அப்படியெல்லாம் உடனே பேசிட கூடாது. ஏ உடனே பேசிட்டா புருஷ சாரி சொல்வாரு, நம்ம காத்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். ஐயோ பேச மாட்டேங்கிறாளே, அவ மனச நம்ம ரொம்ப காயப்படுத்திட்டோமோன்னு ஏஜே பதட்டமாகி மறுபடியும் போன் பண்ணுவார் பாருங்க. நாஷி நகி இப்படி. சரி சரி எடு. இப்போ ரிஜெக்ட். ஏய் இதெல்லாம் ஓவர். கை உங்கனது மட்டும் ஓவர் இல்லையா? அலையட்டும் நல்லா. ஏன் பேட்டா, அவன் அலைய மாட்டான், இனி போனும் பண்ண மாட்டான். ஃபீலிங் ஓவர். சரி சரி பில்டப் எல்லாம் போதும், அட்டன் பண்ணி பேசு. என்ன என் பையனை அலைய விடுறியா? என்னமோ கைய ஓங்கினதுக்கு ரொம்பதான் ஆடுற. ஒழுங்கா அட்டன் பண்ணி பேசு. சரி நான் பேசிக்கிறேன், நீங்க வெளிய போங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். அடிக்க கையுங்கிறதுக்கு பரிகாரமா ஏஜே எனக்கு முத்தம் கொடுத்தாலும் கொடுப்பாரு. உங்களை வச்சுக்கிட்டு அதெல்லாம் எப்படி சொல்லுங்க? போங்க. ஆசை தோசை அப்பளம் வட அதெல்லாம் நடக்காது. நகி நகி அதான், நீங்க வெளிய போனா நல்லா இருக்கும். பிளீஸ் போங்க. என்ன வாய் வாசப்படி வரைக்கும் போது, போங்க ஜெயமா. சரி என்ன பண்றீங்க? ஐயோ பாத்து சுலுக்கிக்க போது. போங்க ஜெயமா, ஜெயமா போங்க. ஜெயமா போயிட்டு போங்க. ஜெயமா போங்க.